Hi dears, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு பாத் பவுடர் எப்படி பண்றதுங்கறத நம்ம வீடியோல பார்க்க போறோம். சோ நீங்க இன்னும் Subscribe பண்ணலனா கண்டிப்பா வந்து Subscribe பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிரலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கப் வந்து அளவுக்காக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த அளவு தான் நம்ம எல்லாமே ஆட் பண்ணப் போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பச்சை பயிர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் அந்த கப் அளவுக்கு. அண்ட் அதே அளவு பாத்தீங்கன்னா நான் வீட்ல செஞ்சு வச்ச கடலை மாவு இருக்குல்ல அது வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பவுடரா தான் இருக்கு. பட் ஏன் நம்ம மிக்ஸில போடுறோம் அப்படினா நம்ம எல்லா பவுடருமே ஒரே மாதிரி mix ஆகணும். சோ அதுக்காக தான். சோ இது 1 கப் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நான் அரிசி மாவு வந்து அதே 1 கப் வந்து ஆட் பண்ணிக்க போறேன். So next வந்து பதனிமிட்டி பவுடர். சோ இது வந்து நீங்க ஆட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டா ஒரு glow வந்து உங்க ஸ்கின்ல வந்து கிடைக்கும். சோ அதுக்காக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். சோ பவுடர் எல்லாமே முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸ். சோ ரோஸ் பெட்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 फ्लावरோட ரோஸ் பெட்டல்ஸ் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். அத வந்து pan heat பண்ணி அதல காய வச்சிருக்கேன். நீங்க வெயில்ல கூட காய வெச்சுக்கலாம். காய வச்சிட்டு நீங்க அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சோ அவ்வளவுதான் நம்ம அஞ்சு பொருளுமே வந்து ஆட் பண்ணிட்டோம். சோ இது மட்டும் இருந்தாலே போதும். இது வந்து ரொம்ப ரொம்ப மெயினான இன்கிரிடியன்ட். சோ இதுவே வந்து பாத்தீங்கன்னா உங்க ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப glowing-ஆ ஷைனிங்கா இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இப்போ வந்து இதெல்லாம்மே blend பண்ணி அரைச்சாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபைன் பவுடரால அரைச்சாதீங்க. ஒரு அளவுக்கு இருந்தாலே போதும். அண்ட் நெக்ஸ்ட் இத வந்து ஒரு ஹேர் டைட் பாக்ஸ்ல வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கோங்க. இது வந்து எப்படி யூஸ் பண்ணனும் எப்பப்ப யூஸ் பண்ணனும் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா வீக்லி ட்வைஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது வாரத்துக்கு ரெண்டு வாட்டி யூஸ் பண்ணாலே போதும். ডেইলি எல்லாம் யூஸ் பண்ணனும் அவசியம் கிடையாது. சோ இது மாதிரி நீங்க வீக்லி ட்வைஸ் வந்து நீங்க பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்க டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிடும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்க பாடியில வந்து பழைய ஸ்கின்னோட அந்த டெட் செல்ஸ் எல்லாமே இருக்கும். சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீக்லி ஒரு ட்வைஸ் ஆச்சு நம்ம ரிமூவ் பண்ணனும். சோ அந்த மாதிரி ரிமூவ் பண்ணும்போது தான் உங்க ஸ்கின் வந்து glowing இருக்கும். சோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பவுடர் பேஸ்ல இருக்க நம்ம கிளென்சர்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். பட் நார்மலா போடக்கூடிய சோப்பு வந்து அது பண்ணுமான்னு கேட்டிங்கனா கண்டிப்பா கிடையாது. அண்ட் வந்து உங்க பாடியில இருக்க சன்டான் வந்து ரிமூவ் பண்ணனும். நம்ம வந்து கையில எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு கலரா இருக்கும். சோ அதெல்லாம் வந்து ஈவன் டோனா மாத்துறதுக்கு இந்த பவுடர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் உங்க பாடியில எந்த விதமான ப்ராப்ளமா இருந்தாலும் ஆக்னி பிம்பிள்ஸ்ல வந்தனா அதுமே வந்து கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் இது வந்து எப்படி யூஸ் பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு பவுல்ல வந்து உங்களுக்கு தேவையான அமௌண்ட் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு வாட்டர்ல வந்து mix பண்ணிக்கோங்க. நல்லா mix பண்ணிட்டு உங்க பாடி ஃபுல்லாமே நீங்க அப்ளை பண்ணிட்டு நல்லா வந்து தேய்ச்சு ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. வந்து இது வாட்டர் ஊத்தி நீங்க வாஷ் பண்ணதுக்கு அப்புறமாவே உங்க ஸ்கின்னை நீங்க தொட்டு ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும். அண்ட் இதில் இருக்க ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டோட யூசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அண்ட் பச்சை பயிரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காலத்துலேருந்தே நம்ம பாடிக்கு ஃபேஸுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஸோ இப்போல்லாம் யாருமே அப்படி யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப பாலிஷிங்காக இருக்கும். ஸோ ரொம்ப க்ளோவாகவும் இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வீக்லி ட்வைஸ் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது ரெமிடி வேணும் அப்படின்னாலும் கூட கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் அதுக்கு வந்து வீடியோ போடுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஸ்கின் கேர் ஹேர் கேர் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மறக்காமல் வந்து பார்க்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பாய். Thank you.